ஸோ இப்படி எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து உருவான இந்த படம். எனக்கு தயவு செஞ்சு வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே சொல்லிக்கன்னு ஆசைப்பட்றேன். கதாநாயகனாக ஆகணும், இப்போ இந்த அம்மா தேவையில்லாமல் வந்துட்டு கருப்பு எதுன்னு சொல்லிட்டாங்க, என்னது கருப்பு பேரழகன், கருப்பு பேரழகன், இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. ரைட், எனிவே இதை நீங்களாவது சொன்னீங்களே இத்தனை வருஷத்தில், என் பொண்டாட்டி சொல்லாதத நீங்களாவது சொன்னீங்க, அதுக்காக நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஏதோ வீம்புக்கோ, சும்மா வந்து ஏதோ திமுறலையோ, சும்மா ஏதோ பத்து படம் நடிச்சிட்டோம் உடனே இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லாருமே என்னுடைய சகோதரர்களாக நினச்சி தான் நான் இதை சொல்கிறேன். அதாவது ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம், அடுத்து சாக போகிறோம். இந்த பிறப்பும் இறப்பும் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இதுக்கிடையில் நாம் சம்பாதிக்கிற சொத்துக்களோ, நாம் விட்டுட்டு போகிற மற்ற செல்வங்களோ, குழந்தைகளோ, கொண்டாட்டியோ, தாயோ, தகப்பனோ யாருமே நம்ம பின்னாடி வரப்போகிறதே கிடையாது. நம்ம பின்னாடி வரப்போகிறது நாம் சாதிச்சுட்டு போகிற, விட்டுட்டு போகிற நல்ல விஷயங்கள் மட்டும்தான். அந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு இருந்த சேதத்தவனுக்கு பிள்ளையாக பிறந்துட்டு, ஒரு சினிமா தட்டில் முறுக்கு விற்று, என்னென்ன வாழ்க்கையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதே மாதிரி கஷ்டங்களை நானும் பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு இந்த சென்னைக்கு வந்து வேலை செஞ்சு, காலேஜில் படித்து, ஒரு டிகிரி வாங்கி, கல்ச்சுரல்ஸில் கலந்துட்டு, இப்படியெல்லாம் ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். பட் இப்படி வந்திருந்தாலும் கூட இங்கே என்ன பிரச்சனை, இது வரைக்கும் நான் பார்த்த, நான் சிங்கராக இருக்கும் பொழுதுலாம் எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. சினிமாவில் மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய சவால். என்னன்னா 11 வருஷம் ஆச்சு இந்த சினிமாவுக்கு வந்து. யார் என்ன நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அதில் ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் இல்லை. ஏன்னா நான் என்ன ரொம்ப வருத்தப்படுத்தியிருக்காங்க, நிறையா காயப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இந்த சினிமாவில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் உண்மை பேசுகிறாங்க, யதார்த்தமாக இருக்கிறாங்க. மேக்சிமம் வந்து இல்லாதது பொல்லாது தான் பேசுகிறாங்க, நேரில் ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி போனால் அவனையும் குறை பேசுகிறாங்க. ஒரு ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறாங்க, படம் பார்க்குறாங்க, ஏவிஎம் ராஜேஷனில் படம் பார்க்குறாங்க. ஒரு புது டைரக்டரு படம் எடுத்திருக்காரு, படம் நல்லா இருக்குது உள்ள தியேட்டரில், வெளியில் வரும்பொழுது இந்த சினிமாவை ரசிக்கிற சினிமாவை அடுத்த டைரக்டர் ஆகணும், ஏற்கனவே படம் பண்ண உங்களாக இருக்காங்கல்ல, அவங்க எப்படி வெளியில் வரணும், நல்லா சிரிச்சுக்கிட்டு சூப்பராக புதுசாக பையன் வந்து சூப்பராக பண்ணிட்டேன் ஒரு படத்தை, சுந்தரபாண்டிபுரமும் ஒரு பையன் ஒரு படம் எடுத்திருக்கேன், யாரோ பிரபாகரன் நான் பின்னிட்டேன்னு சொல்லிட்டு வரணும், மூஞ்சி இருது வச்சுட்டு வெளில வராங்க. நீங்களும் வெற்றி அடைய மாட்டேங்கிறீங்க, வெற்றி அடையவங்களை பார்த்து ரசிக்க மாட்டேங்கிறீங்க, இது என்ன இது? ஸோ இந்த மாதிரியான காயங்கள், அதாவது என் மனைவி, என்னுடைய குழந்தைகள், இவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பின்னாடி வந்த நடிகர்கள்லாம் இப்படி கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, நீங்கள் இன்னும் கடை மட்டும்தான் வாங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே இன்னமும் என்னை நம்பி கடன் கொடுக்குறாங்கல்ல, அதாவது அதை வாங்கிட்டான் இவன், இதை வாங்கிட்டான் நீ சொல்கிற, ஆனால் அவன் கடன் வாங்கலை, ஆனால் அதை வாங்கிட்டான் இதை வாங்கிட்டான்னு சொல்கிறேன், நான் இன்னும் அவன் அவ்வளவுக்கு எதுவுமே வாங்கலைன்னு தெரிஞ்சும் இன்னமும் என்னை நம்பி கடன் கொடுக்குறாங்கல்ல, இதே தாண்டு சார் அடுத்து படம் நீ பண்ணுப்பா, ஒரு கோடி நான் உனக்கு தர்றேன்னு சொல்றாருல்ல, இதே தேமத்தை வந்து அடுத்து நீ படம் பண்ணு, உனக்கு நான் சிங்கப்பூரிய சரவணன் பேசி ஒரு கோடி ரூபா வாங்கி தரேன்னு சொல்றாருல்ல, இதே பவித்ரனே என் கெஸ்ட் ஹவுஸ் அடமானம் வச்சாது நான் உனக்கு காசு தரேன்னு சொல்றாருல்ல, அடுத்து இந்த படம் தயாரிச்சிருக்கிற என் நண்பர் முரளி வந்து பிரதர் யூ அண்ட் மீ லைக் பிரதர் யூ டோன்ட் வரி, ஸோ ஐ எம் பிஸ்னஸ் மை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல் வெரி பிக் துபாய் சிங்கப்பூர் வேற வேற ஏதாவது ஆஃபீஸ் யூ டோன்ட் வரி But you and me, brother, this is not one project. You do lot of project. Every project, I witness. I give the money. Don't worry. I am with you. Always I am with you. அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நான் சும்மா நான் சொல்ல உண்மையே சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மை. இருந்தாலும் வீடியோவிலலாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எவிடென்ஸாக இருக்குமேனு ஸ்டாங் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். அதனால இந்த மாதிரி இப்போ என் மனைவி கேட்கும் பொழுது, நீ என்னப்பா நீ கடன் தான் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது, என் பையன் 6வது படிக்கிறான் எஸ்பிஓயில், அவன் சொல்கிறான், டாடி
கொஞ்சம் நான் உங்களை வாட்ச் பண்றேன், கொஞ்சம் உங்க கேரக்டரை மாத்திக்கங்க டேடி. நான் என்ன பண்றேன், போதையை போட்டு ரோட்ல படுத்தி கிடக்கிறேனா, இல்ல இன்னொருத்தன் பொண்டாட்டி ஏதாவது கையை பிடிச்சி வைக்கிறேனா, இல்ல வேற ஏதாவது தப்பா யாருக்காவது போன் பண்ணி ஏதாவது கலாய்க்கிறேனா, என்ன பண்றேன், நான் என்ன தப்பா என்ன பண்றேன். அது இல்ல டேடி, நீங்க எதுக்குனாலும் பேசிட்டு இருப்பீங்க. அதாவது சில பேர்லாம் பாருங்க, யாருனாலும் எது சொன்னாலும் அப்படி போறாங்கல்ல, நீங்க மட்டும் சுருக்கு சுருக்கு கோவப்படுறீங்க, தப்புன்னா உடனே சொல்றீங்க, சினிமாவுக்கு அதெல்லாம் ஒத்து வராது டேடின்னு ஆறாவது படிக்கிற பையன் சொல்றாங்க. அவன் எங்கேயும் சினிமா பார்த்தானு எனக்கு தெரியல, ஆனா என் மனைவி அதேதான் சொல்றாங்க, கொஞ்சம் மாத்திக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நானும் கடவுள் சத்தியமா மாத்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன், நான் பொய் சொல்லக்கூடாது. அவர் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. அப்பதான் நான் யோசிச்சேன், ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு தண்ணியில ஒரு குளத்துல வந்து ஒரு அந்த கொடுக்கு தேள் மிதந்துகிட்டு இருந்துச்சான். ஒரு சாமியார் போயிட்டு அந்த கொடுக்கை எடுத்தாரன் விரல்ல, உடனே டொக்குன்னு கொட்டிச்சான், கொட்டவனு ஐயோன்னு தூக்கி கீழே போட்டாரன், மறுபடியும் அதை துடிச்சுக்கிட்டு இருந்துச்சான், மறுபடியும் விரல விட்டாரான் எடுத்தாரான், மறுபடியும் கொத்திச்சான், மறுபடியும் ஐயோன்னு தூக்கி போட்டாரான், மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள அதை அப்படியே தடுமாறிட்டே இருந்துச்சான், மறுபடியும் கையை விட்டாரான். பக்கத்துல ஒருத்தர் வந்து, ஏன் லூசு கம்மாட்டி, ஏற்கனவே விடுற அதை வந்து குத்திக்கிட்டு இருக்கிற, மறுபடியும் மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த சாமியார் சொன்னாரா, கொத்துறது தப்பு பாவம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த தேள் திரும்ப திரும்ப கொத்துது, காப்பாற்றணும் அப்படிங்கிற என்னுடைய நல்ல குணம் அதை தெரிஞ்சு நான் எடுக்கிறேன், தப்பு பண்ணுற அதுவே அதனுடைய குணத்தை மாற்றிக்கலைன்னா நல்லது பண்ணுற நான் ஏன்டா என் குணத்தை மாற்றிக்கணும்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் நான் நல்ல குணமாக இருக்கணும், மனுஷனை மனுஷன் நேசிக்கணும், நம்மளால் முடிஞ்சது நாலு பேர் செய்யணும், அப்போ தான் நாலு பேர் நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாம் வந்து என் வாழ்க்கை போயிட்டுருக்குது. அதனால் எங்கேயோ பிறந்த எனக்கு இந்த சென்னை தான் அடையாளம் கொடுத்துச்சு, இந்த சென்னை தான் எனக்கு இந்த கருணாசுங்கிற பேர் கொடுத்துச்சு, இந்த சென்னை தான் இனி மேடையில் இருக்கக்கூடிய இந்த செல்வங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய உங்களை போன்ற செல்வங்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் உறவினர்கள் எல்லாம் கொடுத்துச்சு. அதனால் இந்த சென்னைக்கு விசுவாசமாக இருப்போம், என்றைக்கும் நாம் நாமளாகவே இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதனால் இந்த படமும் நிச்சயமாக வெற்றி அடையும். அதே நேரத்தில் ஒரு நகைச்சுவை நடிகனாக நான் பாட்டுக்கு நடிச்சுட்டு காசு சம்பாதிக்கலாங்கிற இலக்கை தாண்டி ஒரு கதாநாயகனாக நடிக்கணும், ஏதாவது நம்ம சாதிச்சுட்டு சாகணுங்கிற அந்த ஒரே ஒரு உணர்வோடவும், மத்திய அரசாங்கத்தால் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்டு கிராஃபிக்ஸ் வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு விருது கொடுக்கும் பொழுது நகைச்சுவை நடிகனுக்கு மட்டும் மத்திய அரசாங்கத்தால் சிறந்த நகைச்சுவன் விருது கிடையாதுங்கிற ஒரு கோபத்தினால எப்படியாவது அந்த அவார்டை எப்படியாவது வாங்கிடணும் நேர்மையான வழியிலங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இதில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க, என்னை தெரிஞ்சவங்க, என்னுடைய விடாமுயற்சி, படம் ஓடுது ஓடலைங்கிறது நம்ம கையில் கிடையாது, யாரும் இங்கே பிரம்மசூத்திரம் கிடையாது, பட் இருந்தாலும் செய்வதை செவ்வனே செய்யணும்னு ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அந்த வழியில் உழைப்பை நம்புவோம், நம்மளை நம்ம நம்புவோம், நம்பிக்கை மீது நம்பிக்கை வைப்போம், நம்பிக்கை மீது அவநம்பிக்கை வைக்க வேண்டாம். நிச்சயமாக எண்ணம் போல் வாழ்க்கை உண்டு, நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது, நம்மளால் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றியடையும். இதையே அடுத்து இதே மேடையில் மீண்டும் நம்மளுடைய படம், இங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கூட அதில் இயக்குநராக உருவாகலாம். அதனால் என்ன, வெறும் ஒரு 10 ஹீரோ மட்டுமே மனசில் வச்சு கதை பண்ணாதீங்க, ரியல் கதாநாயகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கதாநாயகர்கள் தான். அவன் வீட்டுக்கு அவன் பொண்டாட்டிக்கு அவன் புருஷன் தான் ஹீரோ, அவன் குழந்தைக்கு அவன் அவங்க அப்பன் தான் ஹீரோ. அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு நடுத்தர வர்க்கத்தினுடைய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் தமிழ் சினிமாவில் ஒரு புத்துணர்வை உருவாக்குவோம் என்று இந்த நல்ல நல்லவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, இந்த வாய்ப்புக்கும் இந்த படத்தினுடைய இந்த வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்த நண்பர் முரளி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறி, மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சந்தமாமா திரைப்படத்தின் இசை தட்டை வெளியிட இருப்பவர் டைரக்டர் வினயன் அவர்கள், பெற்றுக்கொள்ள இருப்பவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பொருளாளரான கலைக்குடி எஸ் தானு அவர்கள்.